குருதாசிடம் நான் கெஞ்சியும் அவர் உடன்படாததால தான் வேற வழியே இல்லாம சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தின் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படமான சர்க்கார் படக்கதையை நான் வெளியே சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இருந்தாலும் அது தவறு தான், அதை உணர்ந்து சம்பந்தப்பட்ட சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர்களிடம் என்னுடைய மன்னிப்பை கோருகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வழக்கமாக இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்னா நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதே மாதிரி நாங்கள்லாம் சம்மந்தப்பட்டவங்க பதில் சொல்ல வேண்டியது கடமை. ஆனால் இந்த ப்ரெஸ் மீட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னென்னா நான் ஒரு தகவல் மட்டும் உங்கள்கிட்ட பரிமாறிக்க விரும்புகிறேன். அதனால் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கணும்னு சொன்னோன்னா ஒரு 2 days எனக்கு டைம் கொடுத்து, ஏன்னா இதுக்கு ரியாக்ஷன் என்னங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி பதில் சொல்லணும். அதனால் ஒரு 2 days தகவல் கொடுத்து அப்புறம் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல வந்த தகவலை சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். போட்டி இல்லாமல் அனைத்து உறுப்பினர்களோட ஏகோபித்த ஒப்புதலோட என்னை நம்ம சங்கத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க. நானும் சந்தோஷமாக பொறுப்பு ஏற்றுக்கிட்டு மனசாட்சியோட நேர்மையாக செயல்படுறதா உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு சர்க்கார் பண சம்பந்தமாக சங்கத்துக்கு ஒரு புகார் வந்தது. அந்த புகாரை பரிசீலித்து சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கிட்ட உண்மை இருப்பதாக தெரிஞ்சதால அவருக்கு நியாயம் வழங்க பொறுப்பில் இருக்கிற முக்கியமானவங்க எல்லாரையும் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுத்து நல்லபடியாக நியாயமாக அதை செயல்படுத்தவும் முடிஞ்சது. ஆனால் அதில் பல அசௌகரியங்களை நான் சந்திக்க வேண்டி வந்தது. அதுக்கு முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது, தேர்தலில் நின்று ஜெயிக்காமல் நான் நேரடியாக தலைவர் பொறுப்புக்கு வந்தது தான் நினைக்கிறேன். சங்கத்தில் சில தவறான நடவடிக்கைகள் என் கவனத்துக்கு வந்தது. நிறைய விதிமுறைகளையும் மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் சரி செய்தாலுடைய சங்கத்தோட பெயரையும் சங்க உறுப்பினர்களுடைய நலனையும் காப்பாற்ற முடியாதோன்னு தோணுது. அதை உடனடியாக சரி செய்ய வேண்டியத ஒரு எழுத்தாளனாக என்னோட தலையாய கடமையாக நினைக்கிறேன். அதுக்கு ஒரே வழி, நான் உள்பட என்ன மாதிரியே போட்டி இல்லாமல் பதவிக்கு வந்த எல்லாருமே ராஜினாமா பண்ணிவிட்டு முறையாக தேர்தலை நடத்தி மறுபடியும் பொறுப்புக்கு வர்றது தான். ஆனால் மற்றவர்களை நிர்பந்திக்க உரிமை எனக்கு இல்லை. சங்கம் இருக்கிற நிலைமையில் இப்போ தேர்தல் நடத்துறது வீண் செலவுன்னு நிறைய பேர் அபிப்பிராயப்படலாம். ஆனால் சங்கமே வீணாக போகிறத விட செலவு வீணாகிறது தப்பு இல்லை. என்னோடய இந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கிறவங்க ராஜினாமா செய்யலாம். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேர்தல் நடத்த முடிவு பண்ணானா, நான் அதில் மீண்டும் தலைவர் பதவியில் வந்து போட்டிட்டு அதில் மெஜாரிட்டியாக ஜெயிச்சா பழையபடி என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து கடமையோடு செயல்பட முடிவு பண்ணியிருக்கேன். இப்படிக்கு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைமை பொறுப்பை ராஜினாமா செய்யும் கே பாக்யராஜ். எனக்கு நேர்ந்த அசௌகரியங்கள் என்ன, ஒழுங்கீனங்களை, அதாவது ஒழுங்கீனங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து சங்க நலன் நற்பெயர் கருதி நான் இப்போ வெளியிட விரும்பலை. அதோட முருகதாசிடம் நான் கெஞ்சியும் அவர் உடன்படாததால தான் வேற வழியே இல்லாமல் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தின் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படமான சர்க்கார் படக்கதையை நான் வெளியே சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இருந்தாலும் அது தவறு தான், அதை உணர்ந்து சம்பந்தப்பட்ட சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர்களிடம் என்னுடைய மன்னிப்பை கோருகிறேன். மற்றபடி என்னோட வந்து பத்திரிகையாளர்கள் எல்லா நிகழ்வுலையும் வந்து ஊடக நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் என்னோடய எல்லாவற்றிலையும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஒத்துழைப்பு இருந்தாலுமே எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இது ராஜினாமா பண்ணால் கூட ஒரு எழுத்தாளன் அது உண்மையாக அவன் கஷ்டப்பட்டான், அவனுக்கு வந்து கரெக்டான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது. இப்போ நான் ரிசைன் பண்ணால் கூட அது ஒரு மன நினைவாக இருக்குது. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.